அஸ்ஸலாமு அலைக்கம். உங்கள் பீமாசா சமையல், எல்லாரும் எப்படி இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இப்போ வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம், எப்படியும் வாங்கன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தவா வச்சுட்டேன். இப்போ வந்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு 3 ஏலக்காய் போடலாம். 300 கிராம் சிக்கன் அது. 3 கிராம்பு. 1 பீஸ் பட்டை. இந்த அன்னாச்சிப்பு இருந்தால் கூட போட்டுக்கலாம் நீங்கள், அது நிறைய போடாதீங்க, வாசனை வரும். கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சாதான் நல்லா வாசனை வரும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுடலாம். நான் வந்து 150 கிராம் வெங்காயம் போட்டுறேன். பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது நல்லா சிவக்கட்டும். இந்த வெங்காயம் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுடலாம். வெங்காயம் இப்போ செவந்துருச்சு, அரைவாசி நல்லா செவந்துருச்சு, கண்ணாடியும் தாண்டி சிவப்பு கலர் வருது. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட போகிறோம். அது நல்லா வாசனை வர வர வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வாசனை வரணும், பச்சை வாசனை அப்படியே போகணுப்பா, அப்போ தான் நல்லாயிருக்கும்ப்பா. பாருங்க, நல்ல பச்சை வாசனை தேய்ச்சி தட்டியில் ஒட்டுது. இப்போ ஒரு 1.5 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், போட்டேன். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும், மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சிம்மில் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்த்துடலாம். 2 செகண்டு தான் மூடி வச்சோம், இதிலேயே வதங்கியிருக்கோம். வதங்கிடும் நல்லா. 1 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடலாம். இது காரம் அவ்வளோ இருக்காது, கலர் நல்லா கொடுக்கும். அதுக்காக இது நல்லா வதக்கிடலாம். 1 பெரிய பச்சை மிளகா 4 வெட்டி வச்சு போடுறோம். எனக்கு வந்து உடம்பு அடிக்கடி முடியாமல் போகுது, அதனால தான் நிறைய வீடியோ போட முடியல. அதனால நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் வீடியோ. நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுடலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். சிக்கன் வாங்கினேன் நேற்று, அவன் வரலையா? நாங்கள் பாட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு இப்போதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு 2 தக்காளி வந்து அடித்து ஊற்றுறேன். எப்போவும் அப்படி தானே ஆகும் உங்களுக்கு? புதினா எல்லாம் போடுறேன். மல்லித்தலை கொஞ்சம் அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். அன்னைக்குள்ள மீனை நேற்று தான் வச்சேன், அன்னைக்கு வாங்கின மீனே நேற்று தான் வச்சேன்.
அந்த முழுசா இருந்துச்சுல டப்பால முழுசா இருந்துச்சுல டப்பால முழுமீனா இருந்துல டப்பால எடுத்து வச்சியா அது ஒரு ஸ்பூன் தயிர் சிக்கனை போட்டுடலாம் நல்லா கிளறி மூடி விட்டோம்னா தண்ணி ஊறும் உப்பு காரம்லாம் பார்க்கணும் இதுக்கு மேலே ஒரு கை பச்சை வெங்காயம் மச்சான் ஓட்ஸ் காச்சவா என்னவா நீங்க இல்லாதனா நான் காய்ச்சறதே இல்ல உனக்கு கிரேவி வைக்கிறேன் என்ன குழம்பு வைக்கலாம் என்ன குழம்பு வைக்கலாம் கறியில கிரேவி மாதிரி கட்டியா வைக்கிறோம் அதானே வைக்க சொல்லுவோம் மீன் குழம்பு கொஞ்சம் இருக்கு பீட்ரூட் இருக்கு அது கூட மச்சனை கொடுக்க கூடாது பாவக்காய் இருக்கு சவச்சவ இருக்கு முள்ளங்கி இருக்கு எது வைக்கலாம் குழம்பு இருக்கு இல்ல கறி குழம்பு துக்கா இருக்குல்ல குழம்பு மாதிரியா பா கறி குழம்பு காய் வைக்கணுமா இல்ல பத்தாது இல்ல அது கிரேவி மாதிரி தான இருக்கும் குழம்பு அண்ணா அப்படி இல்ல கேக்குற ஆமா கிரேவி தான் கேக்குறான் அவன் குழம்பே கேட்க மாட்டேங்கான் இந்த அடுப்பு எரியவே மாட்டேங்குது தக்காளி குழம்பு தான் வைக்கலாமா தக்காளி குழம்பு மாதிரி யாருக்கு செல்லம்மா சொல்லுவாளா இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து சில்லி பீஸ் போட காஞ்ச மிளகாவை மிக்சியில் போட்டு பொடியாக நறுக்கி போட்டுக்கணும் கொஞ்சம் மல்லித்தள்ளை போட்டாச்சு சிக்கன் ரெடி ஆச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போட வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும் இது ஈஸியான மெத்தடு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும்ப்பா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி அஸ்ஸலாமு அலைக்கும் அடுத்த ஒரு நல்ல டிஷ்ஷில் சந்திக்கிறேன்